ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு வந்து நீங்கள் தம்மையில் பார்த்த மாதிரி ஹோம்மேட் ஸ்டிக்கர் எப்படி பண்ணுறதுதான் பார்க்க போகிறோம் அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தால் இருக்க பெல்லைக்கானில் ஆன்லைன் ப்ரெஸ் பண்ணிக்கோ அப்போ தான் நான் போடுற வீடியோஸும் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் அண்ட் இந்த வீடியோவுக்கு வந்து நீங்கள் ஸ்டிக்கர்ஸ் செய்யணுனாலே வந்து உங்களுக்கு எந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ்லாம் வேணும் அப்படிங்கிறத வந்து நெட்டு டவுன்லோட் பண்ணலாம் இல்லை நீங்களே உங்கள் இமேஜினேஷனில் வந்து வரைஞ்சி வச்சு கலர்ல பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அப்பதான் வந்து கரெக்டா இருக்கும் வந்து அதே மாதிரி எடுத்து ஸ்டிக்கர் பேப்பர் நம்ம அதுக்கு ரெண்டு ஈக்குவல் அதாவது ஒரே சைஸ் ஒரே சைஸ்ல ரெண்டு பேப்பர் நமக்கு தேவைப்படும் எடுத்துட்டு வந்து கொஞ்சம் செலோ டேப் இருக்கும் இல்லையா அதை வச்சு அந்த பேப்பர் ஃபுல்லா வந்து நம்ம கவர் பண்ணி எடுத்துக்கணும் பெரிய சைஸ் செலோ டேப் சின்ன சைஸ் செலோ டேப் எதாக இருந்தாலும் நீங்க எடுத்துக்கோங்க எடுத்துட்டு அந்த பேப்பர் ஃபுல்லா கவர் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கேப் இல்லாத மாதிரி பார்த்து கரெக்டாக நீட்டாக ஒட்டிக்கோங்க இதே மாதிரி நம்ம இன்னொரு பேப்பர் வச்சுருக்கோம் இல்லையா அதுலேயுமே வந்து நான் கவர் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ கவர் பண்ணிவிட்டு ஃபுல்லாக வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் எக்ஸ்ட்ராஸ் எல்லாம் நீங்கள் வந்து இந்த டேப் இந்த ஸ்டிக்கர் பேப்பர் வந்து ரொம்ப ஈஸியாகவே செஞ்சிடலாம் வீட்டில் எல்லார்கிட்டேயுமே வந்து டேப் கண்டிப்பாக இருக்கும் நீங்கள் வந்து செஞ்சு பாருங்கள் அண்ட் இந்த திங்ஸ் எல்லாமே உங்கள் இருக்கனால தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ரொம்ப நாளாக வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க ஹோம்மேட் ஸ்டிக்கர் வீடியோ அண்ட் என்னால் வந்து எங்கிட்ட வந்து இப்போ தான் என்னால் வீடியோ அப்லோட் பண்ண முடியுது ரொம்ப ரொம்ப சாரி அண்டு இப்போ வந்து இது ரெண்டு பேப்பர் நம்ம ஒரே சைஸில் வேணும்னு சொன்னோம் அந்த ரெண்டு பேப்பருமே வந்து டேப்பில் வந்து கவர் பண்ணி எடுத்தாச்சு இதுக்கப்புறம் நமக்கு வந்து ஃபெவிஸ்டிக் தேவைப்படும் ஒரு பேப்பரில் வந்து ஃபுல்லாக ஃபெவிஸ்டிக் அப்ளை பண்ணிட்டு நல்லா அப்ளை பண்ணுங்கள் அப்போ தான் வந்து கொஞ்சம் ஓரளவுக்காச்சும் ஒட்டும் ஃபெவிஸ்டிக் வந்து அவ்வளோவா வந்து ஒட்டாது இல்லையா ஸோ நிறைய வந்து அப்ளை பண்ணிவிட்டு அந்த இன்னொரு பேப்பரில் எடுத்து ஸ்டிக் பண்ணிவிட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்ருங்க இப்படி ப ப்ரெஸ் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகிடும்னா ஹோம்மேட் ஸ்டிக்கர் பேப்பர் வந்து ரெடி ஆயிடும் ஒரு சைடில் இருக்க நீங்க க்ளூ அப்ளை பண்ணிருக்கீங்கல்ல அந்த பேப்பரை வந்து நம்ம ஸ்டிக்கர் ஒட்டுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் கீழே இன்னொரு பேப்பர் இருக்கும் இல்லையா டேப் ஒட்டி அந்த பேப்பரை வந்து நம்ம வந்து எடுத்துடலாம் கட் பண்ணி தூக்கி போட்டுடலாம் எப்படி நம்ம ஸ்டிக்கர் பேப்பர்ல எல்லாம் வந்து பீல் பண்ணி எடுப்போம் அந்த மாதிரி தான் இது இப்போ வந்து கரெக்டா இருக்கு இப்போ செகண்ட் மெத்தடுக்கு இது வந்து வால் பேப்பர்லாம் எல்லாம் நீங்க வாங்கும் போது ஒரு வால் பேப்பர் வந்து ஒரு ஷீட்ல வந்து ஒட்டி கொடுப்பாங்க அந்த ஷீட் வந்து பேக்ஸ் தடவை மாதிரி இருக்கும் நல்லா ஷைனிங்கா இருக்கு பார்த்தீங்களா பிளாஸ்டிக் ஷீட் மாதிரியே இருக்கும் இதுல வந்து ஒட்டாத அதிகமா அந்த மாதிரி இருக்கும் இந்த பேப்பர் அந்த அந்த பேப்பர் எடுத்துருக்கேன் அப்புறம் ஒரு குட்டி சைஸ்ல வந்து ஒரு ஏ ஃபோர் ஷீட் எடுத்திருக்கேன் ஏதாவது ஒயிட் பேப்பர் நீங்க எடுத்து

கிராஃப்ட் வித் பாபா ஸ்ரீஹரிஹரன் முகமத் பாஷித் ஹசீம் சிப்லிங் கிராஃப்ட் கௌஷிகா சஞ்சன பிரியா நேகா அலம் பிளஸ்லி ஸ்ரீனிதி தர்ஷினி ஸ்ருதிகா ஹர்ஷி அனுராகவி வின்சி நான்சி ரக்ஷிதா கோபிகனன் அரு சாய் வைஷ்ணவி எல்லாருக்கும் ரொம்ப பெரிய ஹாய் மைடியாஸ் அண்ட் எப்படி இருக்கீங்கன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இப்போ வந்து எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ கட் பண்ணதுக்கு அப்புறமா என்ன பண்ண போறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த இந்த ஸ்டிக்கர்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஃபர்ஸ்ட் நம்ம டேப் யூஸ் பண்ணி ஸ்டிக்கர் பேப்பர் பண்ணியிருந்தோம் அந்த ஸ்டிக்கர் பேப்பர் மேல வந்து ஒட்டிக்கலாம் நம்ம நம்ம வந்து ரெண்டு மெத்தடில் இந்த வீடியோல எப்படி ஸ்டிக்கர் பேப்பர் பண்றதுன்னு சொல்லியிருக்கேன் ஸ்டிக்கர் பேப்பர் மட்டும் இல்லாம வேற என்னெல்லாம் வச்சு நம்ம வந்து ஸ்டிக்கர் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நான் சொல்றேன் அண்ட் இப்போ வந்து இன்னொன்று வால் பேப்பரோட பேப்பர் இருக்கு இல்லையா அதை வச்சு நம்ம ஸ்டிக்கர் ஸ்டிக்கர் பேப்பர் பண்ணோம் அதுலேயும் ஒட்டியாச்சு இப்போ இது வந்து டபுள் செட் டாக்கி டேப் அப்படின்னு சொல்லுவாங்க நான் இது வந்து அமேசானில் ஆர்டர் பண்ணியிருந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனை கொடுக்குறேன் அதையுமே எடுத்து வந்து ஒரு ஸ்டிக்கருக்கு பின்னாடி இப்படி ஒட்டிக்கிறேன் நீங்கள் வந்து இந்த டேப் நான் உங்களுக்கு வந்து நிறைய டிஃப்ரெண்ட்டாக இதை தான் சொல்கிறேன் இந்த டேப் தான் வேணும்ட்டு இல்லை நிறைய டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் இருக்கேன் உங்களுக்கு எது இருந்தாலும் நீங்கள் வந்து அதை ஃபாலோ பண்ணலாம் இப்போ ஒரு ஸ்டிக்கரில் வந்து அந்த டேப் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அது சைடில் வச்சுருங்க நீங்கள் யூஸ் பண்ணும்போது அதை ரிமூவ் பண்ணிட்டு நீங்கள் ஸ்டிக் பண்ணிக்கலாம் இப்போ டபுள் செட் டேப் எடுத்து ஒரு ஸ்டிக்கர் ஒட்டிட்டு நான் எக்ஸ்ட்ராசுலாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன் உங்களுக்கு வந்து ஸ்டிக்கர் எம்போஸ்டாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் டபுள் செட் டேப் யூஸ் பண்ணலாம் எம்போஸ்டு ஸ்டிக்கர்ஸும் அழகாக இருக்கும் பார்க்குறக்கு இந்த மாதிரி டபுள் சைட் டேப் உங்ககிட்ட இருந்தாலுமே நீங்கள் ஈஸியாக வந்து ஸ்டிக்கர் ரெடி பண்ணிடலாம் அடுத்த மெத்தடுக்கு வந்து நான் மாஸ்கிங் டேப் எடுத்திருக்கேன் கொஞ்சம் கட் பண்ணிட்டு இந்த மாதிரி மாஸ்கிங் டேப் ரோல் பண்ணிட்டு அந்த ஸ்டிக்கரில் ஒட்டி வச்சிருங்க அண்ட் இப்போ வந்து டாக்கி டேப் இருக்கு இல்லையா டபுள் செட் டாக்கி டேப் அதில் வந்து கொஞ்சம் ஸ்டிக்கர்ஸ் ஒட்டி வச்சிட்ருக்கேன் நிறைய ஸ்டிக்கர்ஸ் எக்ஸ்ட்ரா இருந்ததுனால குட்டி குட்டியாக இருந்தால் இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க இப்போ வந்து டிரான்ஸ்பரண்ட் டேப்பில் வந்து இந்த கலர் பண்ண பார்ட் வந்து ஸ்டிக்கி ஸ்டிக்கியாக இருக்க உள்ள டிரான்ஸ்பெரண்ட் டேப்பில் அந்த சைடில் வந்து ஒட்டிக்கோங்க இந்த ட்ரான்ஸ்பரண்ட் டேப் நிறையா பேர்கிட்ட இருக்கும் ஸோ ரொம்ப சிம்பிள் மெத்தட் நம்ம இந்த இதை வச்சு நம்ம ஸ்டிக்கர் பண்ணிடலாம் இப்போ வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி சைட்லாம் வந்து அந்த ஸ்டிக்கருக்கு கொஞ்சம் சைட்லலாம் எக்ஸ்ட்ரா வந்து டேப் இருக்க மாதிரி பார்த்து கட் பண்ணிக்கோங்க அந்த எக்ஸ்ட்ரா இருக்க இதில் தான் வந்து அந்த ஸ்டிக்கர் வந்து ஆகும் ஸோ வந்து இப்போ நிறைய மெத்தட்ஸ் நம்ம பார்த்தாச்சு இதெல்லாம் ஸ்டெஸ்ட் பண்ணிடலாம் அந்த ஃபஸ்ட்டு டிரான்ஸ்பரண்ட் டேபிள் லாஸ்ட்டு நம்ம ஒரு ஸ்டிக்கர் பண்ணியிருந்தோம் இல்லையா அதை வந்து நம்ம ஒட்டிக்கலாம் ஆக்சுவலி நீங்கள் வந்து ஸ்டிக்கர் ஒட்டும் போது சைடில் இருக்காது நீங்கள் ப்ரெஸ் பண்ணால் மட்டும்தான் அது ஒட்டும் இல்லைன்னா வந்து அது ஒட்டாமல் போயிடும் இந்த மாதிரி வந்து நம்ம டெஸ்ட் பண்ணும்போது இந்த ஸ்டிக்கர் வந்து நல்லா இருந்துச்சு நல்லா ஷைனிங்காக அழகாக இருந்துச்சு ஃபோம் ஷீட் வச்சு நம்ம பண்ண ஸ்டிக்கரும் டெஸ்ட் பண்ணிடலாம் அது வந்து ஒரு எம்போஸ் லுக் கொடுத்தனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த ஸ்டிக்கரும் இது மாதிரி நம்ம வந்து நம்ம பண்ண எல்லாத்தையுமே ஸ்டிக் பண்ணிக்கலாம் இப்போ வந்து இதில் மார்கிங் டேப்பில் பண்ணதும் அழகாக இருக்குது அந்த ஸ்டிக்கரும் எல்லாமே நல்லா ஸ்டிக் ஆகுது அண்ட் இப்போ வந்து டாக்கி டேப்பில் ஒட்டி வச்சோம் இல்லையா அதுவுமே வந்து நம்ம டெஸ்ட் பண்ணிடலாம் கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு பேக் சைடில் இருக்க டிஷ்யூ பே அந்த டாக்கி பேப்பர் கையே அந்த பேப்பரை வந்து எட் எடுத்துகிட்டு நீங்கள் ஒட்டிக்கணும் ஓகே இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணிடலாம் இதுவும் இப்போ ஒட்டியிருக்க கேண்டலும் பார்த்தீங்கன்னா டாக்கி டேப்பில் ஒட்டினது தான் இது இதெல்லாம் இப்போ டெஸ்ட் பண்ணியாச்சு அடுத்து வந்து என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம வால் பேப்பரில் வந்து ஒரு ஸ்டிக்கர் பேப்பர் பண்ணியிருந்தோம் வால் பேப்பர் ஷீட்டில் வந்து ஒரு ஸ்டிக்கர் பேப்பர் பண்ணியிருந்தோம் இல்லையா அதுலேயுமே வந்து நம்ம இப்போ டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அது எப்படி வந்து எந்த அளவுக்கு ஸ்டிக்கியாக இருக்குது அந்த ஸ்டிக்கர் பேப்பர் வந்து ஒர்க் அவுட் ஆகுதா அப்படின்ட்டு இப்போ வந்து கட் பண்ணதுக்கு அப்புறமா பேக் சைடில் இருக்க பேப்பரை வந்து நம்ம இந்த மாதிரி உரித்து எடுத்துக்கலாம் ஈஸியாகவே வந்துருச்சு அது பாருங்க இப்போ உரிச்சுட்டு இன்னொரு பேப்பரை எடுத்து நான் ஒட்டி காமிக்கிறேன் உங்களுக்கு நல்லாவே ஒட்டுது பாருங்கள் அந்த பேப்பரில் ஸ்பேஸ் இல்லை ஸோ அதனால இன்னொன்று எடுத்திருக்கேன் இப்போ நம்ம வந்து டேப் வச்சு ஒரு ஸ்டிக்கர் பேப்பர் பண்ணியிருந்தோம் இல்லையா அதுமே வந்து கட் பண்ணிக்கோங்க அதில் ஒட்டி அதில் ஒட்டின ஸ்டிக்கருமே கட் பண்ணி எடுத்துகிட்டு பேக் சைடில் இருக்க பேப்பரை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு உரிச்சு எடுத்துட்டு நம்ம ஸ்டிக் பண்ணிக்கலாம் இதுவுமே வந்து ரொம்ப ஈஸியாக வந்து வந்துடுது அண்ட் ரொம்ப நல்லாவே ஸ்டிக்கியாக இருக்குது நம்ம இன்றைக்கி பண்ண எல்லா ஸ்டிக்கருமே ஒர்க் அவுட் ஆகியிருக்கு அண்ட் இந்த ஸ்டிக்கர் பண்ணுற மெத்தட் எல்லாமே உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அண்ட் எப் எந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அண்ட் எந்த ஸ்டிக்கர் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார்